ஹலோ எவ்ரிவான், நான் இங்கிலீஷ் த்ரூ ஷர்மிளா. இன்னைக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபைவ்ல ஃபைவ் வேர்ட்ஸை பார்க்க போறீங்க. வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃபார் யூ ஹியரஸ், வேகமாக இழுப்பது. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்றது? சோதனை பொருள். சில சமயங்களில் உங்கள் மனைவி ஏதாவது புதுசாக ஒரு ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க சோதனை பொருளா போறீங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? அடுத்தபடியா, சத்தமே இல்லாம பூனை மாதிரி நடந்து வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போறது, ஓசையின்றி நடத்தல். இல்ல தடுக்கப்பட்டது, தேடி அலசுதல். சில சமயங்கள்ல ஒரு பொருள் தேடிட்டே இருப்போம், கிடைக்கவே கிடைக்காது, அலசி பார்ப்போம், தேடி அலசுவோம். இந்த மாதிரி வார்த்தைகளை தான் இன்னைக்கு நீங்க படிக்க போறீங்க. The very first word, yanked. Yanked. அப்படின்னா வேகமாக இழுப்பது. யாராவது முடியை பிடிச்சி இழுக்கணும்னு வைங்க, இல்லை பிளக் பாயிண்டில் சார்ஜர் போட்டிருப்பீங்க, வேகமாக இழுக்கணும் அப்படின்னா யாங்கடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கினிபிக். கினிபிக், இந்த ப்ரனன்சியேஷன் பாருங்கள். கினிபிக் அப்படின்னா சோதனை பொருள். ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பிட்ற ஐட்டமை உங்கள் மனைவி செஞ்சுட்டு அது உங்களுக்கு கட்டாயப்படுத்தி கொடுத்து அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு உங்களை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கினிபிக்காக மாறிடுறீங்க. அடுத்தது டிப்டோடு. டிப்டோடு, ஓசையின்றி நடத்தல். ஏதாவது உங்கள் அலமாரியிலிருந்து திருட்டுத்தனமாக எடுக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க ஆசைப்பட்டா உடனே சத்தமே இல்லாமல் நடந்து வருவாங்க இல்லைங்களா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில். அந்த இடத்துல டிப்டோடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ப்ரிவென்டெட். ப்ரிவென்டெட் அப்படின்னா தடுக்கப்பட்டது. ப்ரிவென்டெட் அப்படின்னா தடுக்கப்பட்டது. அடுத்தது ரான்சாக்டு. ரான்சாக்டு அப்படின்னா தேடி அலசுதல். ரான்சாக்டு அப்படின்னா தேடி அலசுதல். ஸோ இன்னைக்கு என்னென்ன வேர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க? யாங்க்டு, கினிபிக், டிப்டோடு, prevented, ransacked. Thank you. Thanks for listening to me patiently. Please do like, share, and subscribe. Bye-bye.